வணக்கம். சித்தர்கள் வழிபாட்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை கோயில், நம்ம பாரத தேசத்தில் வந்து பல கோயில்கள் இருக்குன்னா, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்களோட எண்ணிக்கையை சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு எண்ணிக்கை இருக்குது. அப்படி அமையப்பெற்ற கோயில்களில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோயில். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார ஸ்தலமாகும். அம்மனோட 51 சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது. அதில் வந்து கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் ஓக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடு. இத்தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்மா அம்பிகை வந்து உண்ணாமலை அம்மாவாகவும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இங்குள்ள அண்ணாமலையார் கோயில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில். அதைத் தொடர்ந்து சோழர்கள், பாண்டியர்கள், சம்பூராயர்கள், போசலர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள், நகரத்தார்கள், குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள் என பல்வேறு அரசர்களின் பங்களிப்போட இந்த கோயில் கட்டடக்கலை வரலாற்றில் இருக்குது. திருவண்ணாமலை கோயில் பார்த்திங்கன்னா 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோயிலில் வந்து 9 கோபுரங்கள் இருக்குது. அதே மாதிரி 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம். அதனிடையில் பாதாளலிங்கம், அதாவது ரமண முனிவர் வந்து தவம் செய்த இடம். 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோயில் இது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என ரெண்டு பெரிய குளமும் கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணதேவராயர் கட்டிய கிழக்கு ராஜகோபுரம் 217 அடி உயரம். தமிழ்நாட்டில் 2வது உயரமான கோபுரம் இந்த கோபுரமாகும். இதுபோக வல்லாள மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம் ஆகியன, அதே மாதிரி அம்மணியம்மன் கோபுரம், இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோபுரங்கள். இக்கோயிலில் இது போக கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா கந்தாசிரமம், பவளக்குன்று, ரமணாசிரமம், அஷ்டலிங்கங்கள் என எண்ணற்ற சித்தர்களின் ஜீவசமாதியெல்லாம் இருக்குது. இடைக்காடார், குகை நமச்சிவாயர், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், மூக்குப்பிடி சித்தர், இதுபோல் எண்ணற்ற சித்தர்களோட ஜீவசமாதிகள் கிரிவல பாதையில் இருக்குது. திருவண்ணாமலை சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 முறை பிரம்மோற்சவம் நடக்குது. கார்த்திகை மாதத்தில் கொண்டாடி பெறுகிறது. பிரம்மோற்சவம் சிறப்பாக இருக்கும். இந்த பிரம்மோற்சவ விழா 10 நாள் நடக்கும். இந்த விழாவின் 10ஆம் நாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள். இச்சிவாலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அந்நாளில் சிவாலயத்திற்கு வந்து திருவண்ணாமலையை வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. மலையின் உச்சியில் இந்த தீபம் ஏற்றப்படும். இதனை மகாதீபம் என்றும் அழைக்கிறார்கள். கோயில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, காலையில் மதியானம் 12 மணி வரைக்கும், திருப்பி மத்தியானம் 4:30 நைட்டு 9 மணி வரைக்கும் வந்துருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து அருணகிரிநாதரோட நினைவாக அந்த மண்டபம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அருணகிரிநாதர் வந்து சாம்பலானதாக ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் அந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருணகிரிநாதருக்கு பிடிக்காதவங்க அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு மன்னருக்காக பூ கொண்டு வரதுக்கு கிளி உருவத்தில் போயிருக்கையில் அவரோட உடலை எரிச்சிறதா சொல்கிறாங்க. அந்த இடம்தான் இந்த இடம்னு சொல்கிறாங்க.
இந்த இடம் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, பின்பக்க சுற்றுப்புறாரத்தில் இருக்குது. பக்தர்கள் அனைவரும் இத்தலம் வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னை உண்ணாமலையம்மாவையும் வணங்கி அருளாசிகளை பெற்று முக்தி பெறவும் எல்லாம் வல்ல ஈசனை வேண்டி பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.